தமிழகத்தில் இரண்டு நாட்களுக்கு மழை தொடரும். சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புரட்டி போட்ட புரவி புயல், 400 முகாம்களில் 42,000 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெறவில்லை, உதவிகளும் போய் சேரவில்லை. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரிக்கு கொரோனா, சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதி. டெல்லியை குலுங்க வைக்கும் விவசாயிகள் போராட்டம், தமிழ்நாட்டிலிருந்து வந்த விவசாயிகள் சங்கத்தினரும் பங்கேற்பு. விவசாயிகளுக்கு ஆதரவாக தேசிய விருதை திருப்பி அளிக்க தயார், போராட்டத்தில் கலந்து கொண்ட இந்திய குத்துச்சண்டை வீரர் விஜேந்தர் சிங் பேச்சு. ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் கடைகள் இடிப்பதை எதிர்த்து வியாபாரிகள் போராட தயாராக இருக்கிறார்கள், வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கண்டனம். தமிழகத்தில் புதிதாக 1,320 பேருக்கு கொரோனா தொற்று, சென்னையில் மட்டும் 346 பேர் பாதிப்பு. பள்ளிக் கல்வித்துறை தொடர்பாக நேருக்கு நேர் விவாதம் நடத்த தயாரா, திமுக எம்பி கனிமொழிக்கு அமைச்சர் செங்கோட்டையன் சவால். வேளாண் சட்டங்களை திரும்ப பெறும் பேச்சுக்கே இடமில்லை, மத்திய அமைச்சர் கைலாஷ் சௌத்ரி திட்டவட்டம். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான T20 தொடரை வென்றது இந்தியா, 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.